அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 27 தவம் குறள் எண் 268 தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், ஒருவரின் தவ வலிமையால் அவரது உயிர் நான் என்ற அகந்தையான பற்று நீங்கியவராக இருந்தால் இவ்வுலக உயிர்கள் எல்லாம் அவரை போற்றி வணங்கும். அதாவது, கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற ஸ்லோகத்தை நன்கு கற்றறிந்தவர்கள் கூட, நான் தான் சிறந்த கல்விமான், நான் பல பட்டங்களை பெற்றவன், நான் இல்லை என்றால் இன்றைய காலகட்டத்தில் எந்த பிரச்சனையும் தீராது, அப்படி தீர்த்து வைக்கும் வல்லமை படைத்தவன் நானேதான் என்று மார்தட்டி நின்று கொண்டு விட்டில் பூச்சிகள் போல் வாழ்ந்து தனக்குத்தானே புகழும் மனிதர்களுக்கு மத்தியில் தவம் செய்து அதன் வலிமையால் ஒருவர் நான் என்பதை துறந்து வாழும் தீர்க்கதரிசிகளை இவ்வுலக உயிர்கள் அவர் வாழும் போதும் அவரது வாழ்க்கைக்கு பின்னும் போற்றி வணங்கும் என்பதையே தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்ற குறள் மூலம் நான் என்ற சொல் தவம் வலிமையால் மட்டுமே மறையும் என்று திட்டவட்டமாக வள்ளுவர் பெருந்தகை விளக்குகிறார்கள். நான் என்ற சொல் மறைந்து ஒருவர் வாழாமல் இருந்தால் அவர்தான் மறைந்தும் வாழ்வார் என்பது திண்ணம். நாமும் இனி தவத்தால் நான் என்ற சொல்லை நீக்கி உலக உயிர்களுடன் மகிழ்வோம். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.